வெல்கம் டு பி பசுதம்லா. நான் பாலா. இது நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோ கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோவோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு. பி பசுதம்லா கடந்து வந்த பாதை. உங்கள் சேனலில் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டீங்க இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த சேனல் பற்றின எல்லா விஷயமே சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2017 நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களே, நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். அதோட அவுட் புட் தான் இன்னைக்கு இருக்க சேனல். அப்போது இந்த சேனலோட பேர் என்ன அப்படின்னா காக்கா பிரியாணி. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த சேனலோட பேர் காக்கா பிரியாணி தான். இந்த சேனலுக்கு நாங்கள் முத முதல்ல ரிலீஸ் பண்ண வீடியோ என்னென்னா டைட்டில் ரிவீல் வீடியோ. அந்த வீடியோ இன்னும் சேனலில் இருக்குது. அது ரொம்ப பட்ஜெட் போட்டு ஹையஸ்ட் அனிமேஷனில் பண்ண வீடியோ. வீடியோ செக் பண்ணி பாருங்களேன். புரியுது, இதுதான் அனிமேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அப்போ இது ரொம்ப பெரிய அனிமேஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இப்போ அது இல்லை, சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தடையதை உடை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அந்த டைமில் செம்மையாக பேசுகிறானேப்பா இந்த பையன் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு சிரிப்பெலாம் நிறைய வரணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். முழுவதும் நீர் இருந்தாலும் உழவனின் கால வெற்றி கழுவ போதவில்லை என் அன்னை தமிழே. உன்னிடம் ஒரு கோடி வார்த்தை இருந்தாலும் சரி, உன்னை புகழ்ந்து பாட என்னிடம் வார்த்தை ஏ இல்லை. அதனால் எளிமையான சிறு அப்புறம் சேனல் டெவலப்பே ஆகலை. இந்த கட்டத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஒரு சேனல் ரன் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு ட்ரைபேட் வேணும், ஒரு மைக் வேணும், ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வேணும். ஆனால் நம்ம சேனலில் இது எதுவுமே இல்லை. புரிஞ்சதா? அப்புறம் எப்படி எவ்வளோ நாள் வீடியோ போட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து பாரோ பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருந்தோம். ஸோ இந்த டைமில் சேனல் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போது அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது யூடியூப் மானிட்டேஷன் ஆகாத அந்த சேனல்லேருந்து எந்த ரெவன்யூவும் இருக்காது. இப்போ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபரான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், இல்லை அப்படின்னா வீடியோவை இங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பேசிக்காக தேவை அப்படின்னா, நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை ஏதாவது சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நான் உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இதுக்கப்புறம் எவ்வளோ சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Oh,
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.